இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹாப்பி மாம் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லி வெல்கம். டுடே நம்ம இந்த வீடியோல மீஷோல நான் வாங்கியிருந்த ஒரு சில ஹோம் ப்ராடக்ட் அண்ட் ஹோம் டெக்கர் ஐட்டம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, தென் அதோட பிரைஸ், அந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி அதோட குவாலிட்டி நல்லா இருக்கா, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒன் இயரா நான் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின ப்ராடக்ட் தான் எல்லாமே மொத்தமா வாங்கின ப்ராடக்ட் இல்ல. இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோ எல்லாம் இல்ல. இதுல நான் காமிக்க போற ப்ராடக்ட் எல்லாமே என்னோட ஓன் மணில வாங்கினதுதான். இப்ப வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கலர்ஃபுல்லான லைட்டோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் ரொம்பவே அழகான இந்த லைட் தான். இந்த லைட் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. இதோட கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நான் பிடிச்சி வாங்கினேன். இது வாங்கி 1 இயர் ஆகுது. இப்ப வரைக்குமே லைட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. இது நான் எப்படி லைட் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இந்த மேல இருக்கிற ஹோல்ஸ் வழியா இந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்பவே சூப்பரா இருக்கீங்க. இந்த லைட்டை வந்து நான் நைட் லைட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட் ஒரு 8:30 அப்புறம் நான் இந்த லைட்டை ஆன் பண்ணி விட்டுருவேன். டெய்லி ஈவினிங்குமே இந்த லைட்டை போடும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இது கீழே பாத்தீங்கன்னா உட்ல கொடுத்துருக்காங்க. இங்க ஒரே ஒரு ஹோல் இருக்கு. தென் இங்க ஒயர் இருக்கு. இந்த ஒயரை வந்து நம்ம ஃபிளக் பண்ணிக்கலாம், எப்பயுமே ஃபிளக் பண்ற மாதிரி. தென் ஹேங் பண்ணிக்கலாம், ஏதாவது வால்ல ஹேங் பண்ணிக்கலாம். தென் ஏதாவது ஷெல்ஃப் மேலையும் நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரியே நான் ஸ்கை ப்ளூ கலர்லயுமே ஒரு லைட் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி அந்த லைட் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து நான் தீம் கலர்க்காக வாங்கியிருந்தேன். ஒரு ரூம் வந்து பர்பிள் கலர்ல டெக்கர் பண்றதுக்காகவும், இன்னொரு ரூம் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல டெக்கர் பண்றதுக்காகவுமே வாங்கியிருந்தேன். இது நீ இந்த லேம்ப் வந்து நீங்க ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோல பாத்துருப்பீங்க. இந்த லைட்டுமே அதே மாதிரிதான், கீழே உட்டு சேம் டிசைன் ரெண்டுமே. இந்த லைட் பாத்தீங்கன்னா ஃபிளக் பண்ண உடனே ப்ளூ கலர்ல இருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லைட் இருக்கு. அந்த லைட் வந்து இந்த கிளாஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு கலர் வந்து ரொம்பவே பிரைட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ரொம்பவே பியூட்டிஃபுல்லான புத்தா. இந்த புத்தா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேஸ் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே அழகா இருக்கு. அதனாலவே நான் இந்த புத்தா வாங்கினேன். இது பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இதோட சைஸுமே வந்து இந்த அளவுதான் இருக்கு. இதோட சைஸ் ஒரு கை அளவு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வீட்டுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற கீ ஹோல்டர். இந்த கீ ஹோல்டர் வந்து வீடு மாடல்லயே இருக்கு. இதுல டோட்டலா 1, 2, 3, 4, 5 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கீ எல்லாமே இதுல ஹேங் பண்ணிக்கலாம். கீ நம்ம 2 தான் வச்சிருப்போம். 2 or 3 தான் பைக் கீ அந்த மாதிரி நம்ம வச்சிருப்போம். இதுல நம்ம மாஸ்க்குமே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம சடனா வெளியில போகும்போது நம்ம உடனே எடுத்துக்கிறதுக்குமே இந்த கீ மாஸ்க் அதெல்லாம் இப்ப நம்ம ரொம்பவே யூஸ் பண்றதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஃபுல்லா உட் மாதிரி தான் இருக்கு. இங்க ஹேங் பண்றதுக்குமே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இது நான் வாங்கும் போது இதோட பிரைஸ் 170. இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. எல்லா ப்ராடக்டோட கோடுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இது எல்லாமே மீஷோல வாங்கின ப்ராடக்ட் தான். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹைட் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் ரொம்பவே அழகான இந்த பிள்ளையார் தான். இது ஃபேஸ் மட்டுமே தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது வாங்கி 1 இயர் மேல ஆகுது. இதோட பிரைஸ் வந்து 200 கம்மி தான். அதுக்கு மேலதான் இல்ல, 200 ரூபாய் விட கம்மி ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன். இது பிராஸ் எல்லாம் இல்ல. இது டெக்கருக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்கரேஷன் பிள்ளையர் தான். இப்படிதான் இருக்கு. இதோட பேக் சைடுல ஃபுல்லா கோல்டு கலர்ல தான் பாலிஷ் பண்ணிருக்காங்க. கோல்டு கலர்ல தான் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிருக்காங்க.
இந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் லைட்டா போன மாதிரி இருக்கு. நான் சந்தனத்துல பொட்டு வச்சிருந்தேன் இந்த நெத்தியில மட்டும், பிள்ளையாரோட நெத்தியில. சோ வந்து அதோட கலர் அதனால போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல பொட்டு வச்சு அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். எனக்கு நான் இது வந்து நல்லாதான் இருக்கு. நான் இது 2-3 times வந்து வாஷ் பண்ணியுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதோட கலர் வந்து இன்னுமே அப்படியேதான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் இந்த கர்டன் ஹோல்டர். நம்ம வீட்டுல வந்து எல்லார் வீட்லயுமே விண்டோ இருக்கும். விண்டோல வந்து நம்ம கர்டன் நார்மலா போடுறதை விட இந்த மாதிரி கர்டன் போடுற ஹோல்டர் யூஸ் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இது வந்து கர்டன் போடுற ஸ்டீல்ல இப்படி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் ஹேங் பண்ணிருக்கேன் வால்ல. நான் அந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சைடுமே நம்ம இதை மாட்டி விட்டுறலாம். இதோட பிரைஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சில்வர் கலர்ல இருக்கு. இங்க உள்ள வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் ஆகி வருது. இது ஒன்லி அட்டாச் வால்ல அட்டாச் பண்றதும், தென் இந்த இது மட்டும்தான் வரும் செட்டா. நடுவுல நம்ம அந்த போடுற அந்த ராட் மாதிரி இருக்கும்ல, அது வந்து நாங்க ஹார்ட்வேர் ஷாப்ல சொல்லி நாங்க வாங்கினோம். ஹார்ட்வேர் ஷாப்ல தான் நம்ம வாங்கினோம். கர்டன் ஹோல்டர் மட்டும்தான் நமக்கு மீஷோல நான் வாங்கினேன். நடுவுல போடுற அந்த ராட் வந்து நாங்க ஹார்ட்வேர் ஷாப்ல, இந்த பக்கத்துல இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்ல தான் வாங்கினோம். இதே மாதிரியே இன்னொன்னு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கு. பட் டிசைன் மட்டும் வேற டிஃபர் ஆகுது. இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். இந்த ரெண்டு டிசைனுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா வர்த்து தான். பட் நம்ம பிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் நல்லா இருக்கு. இதுவுமே நான் பிக்ஸ் பண்ணி 1 year மேல ஆகுது வால்ல. இப்போ வரைக்குமே வந்து நல்லா தான் இருக்கு. பாக்க போறது எனக்கு பேக் சைட்ல இருக்கிற இந்த திவான் செட் கவர் தான். இந்த கவர் வந்து பர்பிள் கலர். இந்த கவரோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இது செட் ஆஃப் 5 pillow கவர். தென் ரெண்டு சைட்ல ஒரு ரவுண்ட் ரவுண்டா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அந்த அதோட பேர் எனக்கு கரெக்டா தெரியல. நார்த் சைட்ல அந்த மாதிரி பில்லோஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அந்த பில்லோ வாங்கல. என்கிட்ட ஒன்லி இந்த 5 pillow கவர் தான், பில்லோ தான் நான் வச்சிருந்தேன். சோ அந்த 5 pillows கவர் நான் போட்டுட்டேன். இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா வர்த்து தான். இதே ப்ராடக்ட் வந்து நீங்க வேற வெப்சைட்ல, வேற இதுல, நீங்க ஆப்ல செக் பண்ணும்போது பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது மீஷோல ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த பில்லோ கவரை நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க. இது ஃப்ரண்ட் சைடு இப்படிதான் இருக்கு. பேக் சைட் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்பவே ஷைனிங்கான கிளாத்ல பண்ணிருக்காங்க. இங்க ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணனும் இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படிதான் இருக்கு இந்த பில்லோ கவர். ரொம்பவே அழகா இருக்கு. வீட்டுக்கே ரொம்பவே தனி லுக் கிடைக்குது. ரொம்பவே அழகா இருக்கு. இதுக்குள்ளதான் இப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பில்லோ. இந்த பில்லோவுமே வந்து நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 5 350 நான் வாங்கும் போது, இப்ப இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் இல்லைன்னா கம்மியாவும் ஆகிருக்கலாம். இந்த பில்லோவுமே ரொம்பவே வர்த்து தான் இந்த பிரைஸ். செட் ஆஃப் 5 350 வந்து உண்மையாவே நம்ம வாங்கலாம் ஷோரா. இதோட கிளாத் பாத்தீங்கன்னா வெளியில நம்ம துணி பேக்லாம் இருக்குல்ல, கிளாத் பேக், அந்த மாதிரி கிளாத்ல வச்சு பண்ணிருக்காங்க. இது உள்ள இருக்கிற பஞ்சு எல்லாமே காட்டன் தான். இதே மாதிரிதான் எல்லா பில்லோ கவர்ஸ்மே இருக்கு. இதே மாதிரிதான் எல்லா பில்லோஸ்மே இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 16x16 அந்த சைஸ்லதான் இருக்கு. இந்த பில்லோ கவரோட சைஸுமே 16x16 தான். மோஸ்ட்லி எல்லா
பில்லோ, இந்த ஸ்மால் சைஸ் பில்லோட சைஸுமே 16x16 அந்த சைஸ்ல தான் இருக்கும். இந்த கவரோட நம்ம இந்த மாதிரி கவர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான டிசைன்ல, டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல மீஷோல அவைலபிளா இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இந்த பர்பிள் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஸோ நான் இந்த கலர்ல வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லான இந்த ஹோம் டெக்கார் ஸ்டாச்சு தான். இந்த புத்தான்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து குபேரர் சொல்லுவாங்க, பட் இது ஸ்மைலியா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கியூட்டா இந்த ஸ்மைலி ஃபேஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்கும் போதுன்னா நமக்குமே ஒரு ஹாப்பியான ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஸோ அதனாலவே நான் இதை வாங்கினேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்பவே ஹைட்டு, இவ்வளவு பெஸ் இருக்கு, நம்ம கையை விட ஹைட்டாவே இருக்கு. இதுவுமே வந்து இவ்வளவு ஹைட் இருக்கு. இது வந்து என்னோட பொண்ணு அடிக்கடி எடுத்து விளையாடுவா, விளையாடி இந்த ஹேண்ட் இங்க கை பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கும், அவ விளையாடிட்டே இருப்பா அடிக்கடி. இதோட பிரைஸுமே நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து இந்த மணக்கட்டை மாதிரியுமே கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இதுக்கு மேல செட் ஆஃப் த்ரீ ஸ்டாச்சு, இது மூணுமே சேர்த்து இதோட பிரைஸ் வந்து 500-400 கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், எனக்கு சரியா தெரியல. இதோட கலருமே வந்து இப்ப வரைக்குமே நல்லா தான் இருக்கு. நான் வாஷ் பண்ணியுமே யூஸ் பண்றேன், இது அடிக்கடி டஸ்ட் ஆகும் போது நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்றேன். இதோட கலர் எல்லாம் போகாம அப்படியேதான் இருக்கு, இப்ப வரைக்குமே அப்படியேதான் இருக்கு. என்னோட பொண்ணு கீழே தூக்கி போட்டதால மட்டும்தான் இதோட இது வந்து உடஞ்சுது. இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா பீங்கான் மாதிரி இருக்கு, செராமிக் மாதிரி இருக்கு. இது யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா செராமிக்லதான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்பவே கியூட்டான இந்த பேபி டால் தான். இது ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு, ரொம்பவே பிடிச்சி நான் வாங்கினேன். ஃபோரு, ஒன் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஒன் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இதையுமே வந்து என்னோட பொண்ணு வந்து அடிக்கடி எடுத்து வச்சு விளையாடுவா, அதனால வந்து இதோட ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் போயிடுச்சு. அதர்வைஸ் வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த பொம்மை வந்து வர்த்து தான், ரொம்பவே கியூட்டா இருக்கு. இது நான் டோட்டலா இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த டெக்கர் பீஸ் கூட இதை வைக்கும் போது ரொம்பவே கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கர்டன். இது வந்து செட் ஆஃப் டூ, இது ஒரு கர்டன், இது விண்டோ கர்டன் தான். இது செட் ஆஃப் டூ ஓட பிரைஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். இது வாங்கியுமே 1 இயருக்கு மேல ஆகுது, சோ இது இப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கான்னு தெரியல. இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா நம்ம வாங்கலாம். இதே கர்டன் வந்து நான் வேற வெப்சைட்ல வேற ஆப்ல நான் சர்ச் பண்ணப்ப பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது மீஷோல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, ஏன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ராடக்டா இருக்கு. இதோட சைஸ் அப்புறம் இதோட பிரைஸ் டீடைல் எல்லாமே நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். இந்த வீடியோல நான் காமிச்ச எல்லா ப்ராடக்டோட கோடுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் இந்த லேப்டாப் டேபிள் தான். இந்த டேபிள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னோட பொண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க வீட்டுல கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு இந்த டேபிள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அவங்க ஹோம்ஒர்க் பண்றதுக்குமே, ஸ்கூல் படிக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹோம்ஒர்க் பண்றதுக்கு இந்த டேபிள் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, இது பேக் சைடு, இதுல இங்க இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு, நம்ம மடக்கி வச்சுக்கலாம். இது நம்ம இப்படி ஓபன் பண்ணி தரையில வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்ம எழுதலாம். இதுல வந்து நம்ம பென்சில், வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் இங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் தான் இப்ப மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸுக்கு வந்து போயிட்டு இருக்கு. சோ இதுல வந்து நம்ம மொபைல் அப்படியே இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, மொபைலுக்கு பதில் மொபைல் இருக்கு, நான் மொபைல் கேஸ் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து மொபைல் கேஸ் இப்படி வச்சுக்கலாம். இதுலயே நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு,
இதுல உட்டன் கலர் தென் பிங்க் கலர்லயுமே இருந்தது. நான் பிளாக் கலர் தான் வாங்கினேன். இது வந்து ஆல்ரெடி 6 மந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கா என்னோட பொண்ணு. இது 6 மந்தா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சோ வந்து இது ஃபுல்லா யூஸ் பண்ணதால தான் இதோட கலர் வந்து இப்படி இருக்கு. இதுல ஃபுல்லா கிளே ஒர்க் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க கிட்ஸுக்கு. அந்த ஒர்க் எல்லாம் பண்ணும்போது இது கொஞ்சம் அழுக்காகுன்றதுக்காகவே நான் வந்து பிளாக் கலர் வாங்கினேன். இதுலயே லைட் கலர் ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்டோட கோடுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதோட பிரைஸுமே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது பிளாக் கலர்ல நான் வாங்கினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அழுக்குப்பட்ட தெரியாம இருக்கு. தென் ரொம்பவே பசங்க கிறுக்குவாங்க, ரொம்பவே அழுக்கு பண்ற மாதிரி தான் இருக்குன்றதுக்காகவே நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணேன். அது கரெக்டா தான் இருக்கு. இதுல நம்ம வந்து ரொம்பவே சின்ன பசங்க இருக்காங்கன்னா நீங்க வந்து சாக் பீஸ், நீங்க சாக் வச்சு இதுல ABCD எல்லாம் கூட எழுதி காமிக்கலாம். இந்த போர்டுல பிளாக் போர்டு மாதிரியுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு ஹைட் இருக்குன்னா இவ்வளவு ஹைட் இருக்கு, ரொம்பவே பெருசு, ரொம்பவே லென்த். உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.